ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒன் ப்ளஸ் 9 RT அந்த மொபைலோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங் வேணுமா, கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் அன்பாக்சிங் இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், சோசியல் மீடியாவோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ ஒன் ப்ளஸ் 9 RT ஒரு வேளை லான்ச் பண்ணிட்டாங்க இவங்க. ஒன் ப்ளஸ் 9 RT-க்காகவே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு கழிவெளி ஊற்றிருந்தோம். ஸோ ரொம்ப பயப்படாதீங்க, செய்யாதீங்கன்னு அந்த வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். ஏன் பார்த்துட்டிங்கன்னா அதில் கலர் வயஸ் வரப்போ தான், ஏன்னா அவங்க வந்து சைனாவில் லான்ச் பண்ணும்போது கலர் வயஸோடு வந்துச்சு. இந்தியாவில் என்ன வரப்போதோ, ஆக்சிஜன் வயசாக, கலர் வயசாக, ஸோ மீடியா டெக் வரப்போதா, ஸ்னாப் ட்ராகன் வரப்போதா, ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்டதுக்காகவே ஒரு வீடியோ தனியாக பண்ணியிருந்தோம். ஒரு வேளையாக லான்ச் பண்ணிட்டாங்க, அமேசானில் அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க, சேல்ஸாக ஆரம்பிச்சிருச்சுன்னே வச்சுக்கோங்களேன். சேல்ஸாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒன் ப்ளஸ் 9 RT-யை பொறுத்தளவு. 9 RT, 9R, 9 ப்ரோக்கு அடுத்து 9 RT எப்பயுமே லான்ச் பண்ணுற வழக்கம் அவங்க ஒன் ப்ளஸ்லேருந்து. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் லான்ச் பண்ணியிருக்காங்க 9 RT-யை பொறுத்தளவு. ஸோ 9 RT ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 5G நெட்ஒர்க்கோடு வருது, ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் 888-ஓடு வருது. அது ஃபஸ்ட்டு கேட்டோன்னே எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு திருப்தி. ஏன் பார்த்தீங்கன்னா கடைசியாக Nord 2 நினைக்கிறேன் 1200 மீடியா டெக்கோடு வந்துச்சு. ஏகப்பட்ட வெடிப்பு, ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. ஒன் ப்ளஸ் நிறைய பேருக்கு மொபைலை ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஐயா அப்பா இந்த வட்டமாச்சு, எங்களுக்கு மீடியா டெக் வேணாம்டா, ஸ்னாப் ட்ராகன் கொண்டு வாங்க, வேறு வழியே இல்லை, மீடியா டெக் இல்லாமல் ஸ்னாப் ட்ராகன் கொண்டு வாங்க, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்குது. ஸோ மீடியா டெக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப் ட்ராகன் ஒன் ப்ளஸ்க்கு கொஞ்சம் கன்வென்ட்டாக இருக்குது. ஆக்சிஜன் வயசும் அதுக்கேற்ற மாதிரி கன்வென்ட் வெடிக்க மாட்டுது. ஸோ அங்கே சம்பவங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் இங்கே ஸ்னாப் ட்ராகன் எடுக்கிறேன் 888 எடுத்துகிட்டு போயிடுவோம். என்ன ரேட் கொடுத்தாலும் இன்றைக்கி மக்கள் ஒன் ப்ளஸ் நிறையா வாங்குகிறாங்க. இன்றைக்கி ஆப்பிளுக்கு அடுத்து வந்து ஒன் ப்ளஸ் காசு கொடுத்து நிறையா வாங்குறதுனால எதுக்கு குறைச்சா கொடுப்போம், நல்லாவே கொடுப்போமே சொல்லிட்டு ஒன் ப்ளஸ் இங்கே 888 ப்ராசஸர் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸிங் அதோட ஆரம்பிச்சிடும், ப்ராசரே முதல் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸிங்கு. ஸோ ப்ரைஸிங் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,000 போட்டுப்பான். பரவாயில்லையே, உங்களுக்கு 39,000 ரூபாய்க்கு 9 RT-யாக லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னு நிறையாவதுக்கு ஈகராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உழுக்கில் போன பாருதையும் பெரிய ஒரு ஆப் வச்சுருப்பாங்க ஒன் ப்ளஸ். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8GB, 128GB வேரியண்ட்டுங்க. இல்லை மெமரி கார்டெலாம் எப்பவுமே ஒன் ப்ளஸில் யூஸ் பண்ணிக்கிட முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் 8GB, 128GB வேரியண்ட்டு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே என்ன பார்த்தீங்கன்னா 43,000 ரூபா. ஆமாங்க, 43,000 ரூபா. நீங்கள் SBI கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து 39,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட முடியும். இன்னும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஆஃபர்ஸ் வச்சுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து 39,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இல்லாட்டினா நீங்கள் 43,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த மொபைல் எடுக்கணும். ஸ்டார்டிங்கே 8GB, 128GB வேரியண்ட்டு. ஸோ அடுத்து என்ன வேரியண்ட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12GB, 256GB வேரியண்ட்டு. இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46,999 ரூபா. இது மாதிரி ஒரு ரெண்டு வேரியண்ட்டில் 9 RT லான்ச் பண்ணியிருக்காங்க. கலரும் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்டு சில்வருங்க. ஸோ சில்வர் கலரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் தான் குரிலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அலிமெண்ட் ஃப்ரேமால் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் ஃபினிஷில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியண்ட்டு. கீழே லிங்க் கொடுக்குறேன், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் நான். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பார்த்துட்டு இங்கே வாங்க நம்ம ரிவ்யூக்கு. நல்லாவே இருக்குது, கையில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே நல்ல ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது டிசைன். ஸோ டிசைன் பார்த்துட்டிங்கன்னா சத்தியமாக பிபிகே ஃபேமிலின்னு இருக்கிறதே ஒரே குடும்பம் தான். இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அதுக்காக டிசைனை முதல் குடும்பமாக காப்பி எடுப்பீங்க ஏடா அவங்க. இப்போ சரி, குடும்பத்துக்குள்ளே நம்ம சண்டையை மூட்டிவிடக்கூடாது. ஏன்னா டிசைன் நீங்கள் பார்த்துக்கோங்களேன், இதில் ஒன் ப்ளஸ் 9 RT டிசைனு, அடுத்து Renault 6 டிசைனு, Renault 6 இல்லை 6, ஆமாம் Renault 6 டிசைனு, அடுத்து இப்போ கடைசியாக லான்ச் பண்ண இல்லை மொபைல் பெருனா Vivo V23 Pro, அதோட டிசைன் பாருங்கள், HSL ஒரே டிசைன் தான். ஓகேவா, டிசைன் கேமராவோட மேனுவல்ஸ் பாருங்கள், மேலே ரெண்டு பெரிய கேமரா, ஒரு சின்ன கேமரா, இதே மாதிரி டிசைன் தான் கொடுத்தேன். ஏன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாச்சே இல்லையாடா, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாச்சே இல்லையா? ஏன்டா ஒரே டிசைன்? டிசைன் குறை சொல்கிற மாதிரி கிடையாது, டிசைன் கொஞ்சம் மாற்றலமே, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குமே. ஓகேவா, இந்த இடத்துல விவோ எடுத்துகிட்டு ஒன் ப்ளஸ் போட்டிருக்கீங்க, அங்கே ஒன் ப்ளஸ் எடுத்துகிட்டு ஓப்போன் போட்டிருக்கேன், என்னங்கிற உங்கள் கூத்து பெருங்கூத்தாக இருக்குது ஊருக்குள்ளே. ஸோ அது மாதிரி டிசைனாகவே இங்கே இருக்குது ஒன் ப்ளஸ் 9 RT-யை பொறுத்தளவு. ஸோ இதோட டிஸ்பிளே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.62 இன்ச் ஒரு ஆம்லன் E4 பேனலோட 120Hz டச் ரெஃபர் ஸ்க்ரீனோட, இதோட டச் சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரைட்டனான பேனல் இங்கே வந்து ஒன் ப்ளஸ் 9 RT-யில் கொடுத்துருக்காங்க. வீவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், சேச்சுரேஷனாக இருக்கட்டும், ஸோ வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒன் ப்ளஸ் டிஸ்பிளே என்றைக்குமே குறை சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. எனக்கே அவங்க சாம்சங்
சாம்சங் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது டிஸ்பிளே, நல்லா பிரைட்டாக இருக்குது, பஞ்சியாக இருக்குது டிஸ்பிளே, பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னு இங்கே ஒன் ப்ளஸ் டிஸ்பிளே சொல்லிக்கலாம். அடுத்து இன்பாக்ஸ் ஆண்ட்ராய்டு லெவல். இதோட ஸ்கின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிசன் ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே, ஏன்னா ஆக்சிசன் ஸ்கின் நல்லாவே இருக்கும், நல்லா ஆப்டிமைஸாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் ரியல்மி ஸ்கின் எடுத்துக்கோங்க, அது மாதிரி கலர் ஒயர் ஸ்கின் எடுத்துக்கோங்க, ஆக்சிசன் ஒயர் ஸ்கின் எடுத்துக்கோங்க. ஸோ மூணுமே பார்த்துட்டிங்கன்னா அச்சசர் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு அடுத்த ஒரு லெவலாக இருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ப்ளெயின் ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருக்கும், ஓகேவா. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். பார்த்துக்கோங்க, நீங்கள் மூணு மொபைல் அட் அ டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த வித்தியாசம் உங்களுக்கு அச்சசல் நல்லாவே தெரியும், உங்களுக்கு அந்த இது அந்த நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் ஆக்சிசன் ஓஎஸ் நல்லாவே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே 12.5 கொடுத்துருக்காங்க. அடுத்து 2022 இப்போ இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஏப்ரலுக்கு மேலே அடுத்து அப்கிரேட் வரப்போகிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க ஒன் ப்ளஸ் சைட்லேருந்து. ஆனால் அப்ரோவில் பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் 12 தான் அவங்க ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் ஒரு சில விஷயங்கள்னால அவங்க ஆக்சிசன் ஓஎஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் கலர் ஓஎஸ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க மார்க்கெட் டவுன் ஆயிரும், அதை அவங்க நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி எப்பயும் போல் இங்கே யூஎஃப்எஸ் 3.1, அதே மாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா எல்பிடிடிஆர் 5 ரேம் கொடுத்துருக்காங்க, இல்லை என்எஃப்சி இருக்குது, அதே மாதிரி டூயல் சிம் சப்போர்ட், மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கிற முடியாது. அதே மாதிரி வந்து 4D ஹைப்ரிட் மோட்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் வைப்ரேஷன் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒன் ப்ளஸ் நோட்டோ ஒன் ப்ளஸ் கேமிங் சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம், விபி வேப்பர் கூலிங் சிஸ்டம். ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிராம்க்கு மேலே போயிடுது. இருந்தாலும் இதோட பேட்டரி சைஸ் 4500 ஆம்ஸ் பேட்டரி சைஸ் தான். ஏண்டா வெயிட் கொடுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அலுமினியம் ஃப்ரேமு, ஸோ டிஸ்பிளேயோட சைஸு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பின்னாடி உள்ள கிளாஸ் பாடி, ஸோ அதனாலே கொஞ்சம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிடுது. அதனால் ஒரு பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது. இன்ஹேண்ட் ஃபீல் நல்லாவே இருக்குது, நல்ல ப்ரீமியம் லுக்காகவே இருக்குன்னு சொல்லிக்கலாம். இன்பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேப் சார்ஜர், உங்களுக்கு 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 0 to 100 அரை மணி நேரத்தில் சார்ஜர்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜர்லாம் அவங்க கொடுக்கவே கிடையாது இந்த ப்ரைசிங் ரேஞ்சுக்கு, கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா டூயல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் லவ்லி அட்மாஸ்பியரோடு கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது ஸ்பீக்கரும். அதே மாதிரி ஒன் ப்ளஸ்ல இனிமேல் குறை சொல்லிக்க முடியாது, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. டூயல் மைக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹெட்ஃபோன் ஜாக் இங்கே கொடுக்கல, 5G நெட்ஒர்க்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து 5G மொபைல்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இங்கே எத்தனை பேண்ட் வித்துலாம் அவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது ஒன் ப்ளஸ் சைட்லேருந்து. ஸோ இதோட கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா 50MP கேமரா, ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதோட கேமரா சென்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி IMX766 அந்த சென்சர், ஒரு ப்ரைமரி ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம், சூப்பராகவே இருக்குது. இதில் எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேச்சுரேஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, கொஞ்சம் அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு அந்த மொபைலோட அவுட்ரேஞ்சே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி செகண்டரி கேமரா பார்த்திங்கன்னா ஒரு 16MP அல்ட்ரா வைடு, 2MP மேக்ரோ, இது மாதிரி ஒரு விஷயங்களில் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் 4K 60 ஃப்ரேம் பர் செகண்டில் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 1080 பார்த்திங்கன்னா 2040 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு 60MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். இல்லை எப்பயும் போல் ஓஎஸ் இஎஸ் எல்லா விஷயங்கள் எல்லா சென்சாருமே கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நல்லா ஃபாஸ்ட் அண்டு ஸ்பீடாக இருக்குது, ஃபேஸ் அன்லாக்குமே சூப்பராகவே இருக்குது. நம்மளோட அன்பாக்சிங்கில் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களை கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஒரு வழியாக ஒன் ப்ளஸ் 9T மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெருக்கி எல்லாமே நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு 5G மொபைலோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் 888 சூப்பரான ப்ராசரு சொல்லிக்கிற, வேறு அந்த ப்ராசரை பற்றி குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாமே அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கேமராவும் சென்சாருமே சூப்பரான சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. பேட்ரி அதோட சார்ஜிங் ஸ்பீடு வேறு லெவலில் இருக்குன்னு இங்கே சொல்லலாம். டிசைனை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்து கொஞ்சம் வேறு மாதிரி 10 Pro அதை பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குங்க ஜி. 10 Pro நீங்கள் நிறைய கூகுளில் ரெஃபர் பண்ணி பாருங்களேன். அதோட கேமரா மேனுவலே ஆப்பிள் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்க்ரீன்ஸ் அந்த ஆப்பிளோட அதோட கேமரா பம்போட ஸ்க்ரீனே கொஞ்சம் பெருசாக கொண்டு வந்து, ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து பண்ணலை. இங்கே வந்து மேற்கொண்டு அடுத்த வருஷத்தில் அந்த 10RT ஸோ அது மாதிரி ஒரு மொபைல் வரும்போது, ஸோ அது மாதிரி கூட அவங்க எடுத்துகிட்டு வரலாம். இங்கே பொறுத்தளவு டிசைன் தான் இங்கே கொஞ்சம் குறைபாடாக இருக்குது ஒன் ப்ளஸ் 9RT-ல. மெயினான டிசைன்
எல்லாம் ஒரே ஈ அடித்த காப்பி மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் ஒரு குறை தவிர மீதுபடி அவுட்டர் லுக்கு இன் அண்ட் ஃபீல்டு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். என்ன திருப்தி அளிக்கும் கூடியும் வகையில் இங்கே ஒன் ப்ளஸ் 9T இங்கே வந்து நல்லாவே இங்கே இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். ஆனால் ப்ரைஸிங் தான் கொஞ்சம் கூடுதல். உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸ் கார்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மொபைல் வந்து குறையும், ப்ரைஸிங் வந்து குறையிறோம். அது இல்லாத பட்சத்தில் 43,000 ரூபாய்க்கு ஒன் ப்ளஸ் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது, நல்ல மொபைல் தான். ஆனால் நீங்கள் இந்த கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னோடய கருத்துங்க. இந்த மொபைல் எங்கேயுமே குறை சொல்லிக்கிற அளவுக்குலாம் இங்கே எதுவுமே இல்லை. நெருக்கி எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் 9T தார் மாறு ஒன் ப்ளஸ் 9T அவ்வளோதாங்க. இந்த மொபைலில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மொபைல் யார் வாங்கணும்னு நினச்சா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்கினுச்சா, கண்டிப்பாக இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சோசியல் மீடியா லிங்க்ஸும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட், உங்கள் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக எனக்கு தேவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.